ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மூவிஸ் என்ன பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸோ 700 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சதுல புதுசு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கு நான் எதிர்பார்க்காம தான் ஆரம்பித்தோம். அதை பார்த்தா 700 சப்ஸ்கிரைபர் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு எங்களை மதித்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு 700 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் அதை பார்த்தா ஆரம்பித்த புதுசுலாம் பார்த்தோன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் எங்களுக்கான விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தோன்னா நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி 700 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதே மாதிரி பேராதரவு எங்களுக்கு என்றைக்குமே தந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு போற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கான வீடியோவா தான் இருக்கும். சோ என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, காப்பான் படத்தோட செகண்ட் சிங்கிள் ட்ராக் இல்லையா, சோ கருளி அந்த சாங் எப்படி இருக்கு, சோ ஹேர் ஜெயராஜ் மியூசிக்ல கேக்குறது சாங் எப்படி இருக்குன்னு வாங்க நீ சினிமாஸ்ல போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வெப்சைட் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோ போட்டாலும் நீங்க தவறாம பார்க்க முடியும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு தவறாம கொடுத்துட்டே இருக்க முடியும். சோ வாங்க என்ன சினிமாஸ்ல போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம கேவிட டேரக்ஷன் நம்ம சூர்யா மூணாம் முறை அணிஞ்சிருக்க படம் தான் ஸோ காப்பான். இந்த படத்தை யார் தயாரிச்சாங்கன்னா நம்ம லைக் என்ன தான் தயாரிச்சிருக்கு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்தில் ஷாயிஷா மோகன்லால் நம்ம ஆரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர காஷ்மீராக வேலை இருக்காங்க. அதையும் இந்த படத்தில் குறிப்பாக பார்த்தா நம்ம சூர்யா வரணும் பல கட்டப்பில் வராரு. படத்தோட கதை என்னன்னு கெஸ் பண்ணவே முடியல. ஒரு கமாண்டா வேறு நடிக்கிறாரு. படம் எந்த மாதிரியான ஜானல் இருக்குன்னு ஃபேன்ஸ்லாம் பயங்கர எக்ஸைட்டில் இருக்காங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஜூலை 23 வெயிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜூலை 21 காப்பானோட கிராண்ட் ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. அதை ராமு சினிமாஸ் தான் பண்ண போறாங்க. சோ ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் பயங்கரமா புக்கிங் பண்ணி பயங்கர வெறித்தனமா கலெக்ஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா படத்துக்கு சீப் கெஸ்ட் ஆடுறாங்க சங்கர் வைரமுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் வராரு. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர கிராண்ட் ஆடியோ வந்து சீப் கெஸ்ட் எல்லாம் பயங்கரமா வராங்க. சோ படம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ஜானர் இருக்கும், இவ்வளவு கிராண்டா பண்றாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. சோ படம் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல இருக்கு போது ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கெசியில் இருந்த நிலையில பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ட்ரீட் தான் வரும். முன்னாடி அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ செகண்ட் சிங்கிள் ஒரே மாதிரியா தான் கொண்டு வரும் டிஃப்ரெண்ட் எங்கேயுமே சாயல் மாறாது இல்லையா சோ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கௌதமன் படமா இருக்கட்டும் கேவியானது படமா இருக்கட்டும் அவரோட ஸ்டைல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேரக்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிக்கும் ஒரே மாதிரி தான் போடுவாரு. சில டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்குவாங்க, சில டேரக்டர்லாம் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நமக்கே டிஃப்ரெண்ட் தெரியும், அனிருத் இந்
ஒரு மியூசிக் ஒரு ரெண்டு மூணு லைன் அப்படியே மௌனமா அப்படியே வரும் மாதிரியா. ஸோ அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த ஓ சாந்தி சாந்தி சாங் இருக்கு இல்லையா, மனமெங்கும் மழை வருமா. ஸோ அந்த ஒரு மியூசிக் அந்த ஒரு ராகத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வேணா சாங் ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை வைஃபின்னு சாங் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் சாங் இருக்கு. அப்போ கொஞ்சம் புதுசாக போட்டிருந்தாருன்னா அந்த சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமே இதுவான தெரியல. ஆனால் அந்த சாங் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் கேட்டவுடனே சாங் எனக்கு பிடிச்சிருச்சு. பட் எக்ஸட் போட்டனால எக்ஸட் போட்டு கேட்டேன் ஆக்சுவலாக அந்த சாங்கை, அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு சாயல் தெரிஞ்சுது. அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா பயமே தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக தெரிஞ்சுது. ஸோ சாங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் இந்த சாங்கை கேட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுனா நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 ரிலீஸ் ஆகிற அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் எந்த ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிலீஸ் ஸோ ஆகஸ்ட் 30 சொல்லிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய படம் வருது. யாரா சூரிய கதிரை இன்னொரு பெரிய படம் ஒன்று திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, அமரேந்திர பாகுபலி ஆகிய நான். ஸோ அவர் தான் நம்ம பிரபாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 சாகோ படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த படம் தான் 5 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஏப்போ ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஷூட்டிங் போயிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா படத்தில் சில விஷயங்கள் நெடிக்குதாமா, அதாவது பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ பாகுபலிக்கு அப்புறமா இந்த படம் மறுபடியும் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான சில விஷயங்கள் நடிச்சுதாமா. இது இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம அருணுஜிலாம் நடிச்சிருக்காரு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ படத்தான ரீஷூட்டிங்லாம் போயிட்டு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி போயிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்ணது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ சூரியாவோட மோதறாரு அப்பனா பிரபாஸ் பாகுபலி படத்துக்கு அப்புறம் அந்த படம் வருது. சூர்யாவுக்கு மாதிரி எஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் இந்த படம் வருது. குறிப்பாக பாகுபலி படம் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க, ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மாதிரி ஒரு பயங்கர கிரேஸ் இருக்குன்னு சொல்லலாம். சூரிய ஃபேன்ஸும் சரி பிரபாஸ் ஃபேன்ஸும் சரி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோவே எந்த மாதிரியான ஒரு வசூல் ஈட்டுன்னு ஃபேன்ஸ் மாதிரியில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு படத்தில் பார்க்க நீங்கள் எந்த படத்தை ரொம்ப ஆர்வமாக ஹிட் பண்ணு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி ரெண்டு குட்டி சினிமாஸ் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட்டி உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த ரீவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போக மாட்டேன். ஸோ அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.